சென்னை சென்ட்ரல் எதிரே தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள இரும்பு பாதை சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கும் பூங்கா ரயில் நிலையத்திற்கும் இடையே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி மெட்ரோ நிர்வாகத்தால் கடந்த ஓராண்டாக நடைபெற்று வருகிறது. கட்டுமானப் பணிகளால் சாலையில் பள்ளம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து இரும்பு தகடுகளால் தற்காலிக சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக சாலையில் நேற்று இரவு நிகழ்ந்த விபத்தினால் இரும்பு பாதை சேதமடைந்து மீண்டும் பள்ளம் ஏற்பட்டது. இதனை சீரமைக்கும் பணியில் மெட்ரோ நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இந்த பணிகள் தாமதமாக நடைபெறுவதால் பணிக்கு செல்பவர்களும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை செல்லும் நோயாளிகளும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனா்.